விருந்தோம்பல் தமிழர்களின் பண்பாடு. மனிதர்கள் மட்டும் இன்றி வீடு தேடி வரும் மாடுகளுக்கும் தினமும் உணவு வழங்கி வருகின்றனர் இந்த தம்பதிகள். பம்பல் பகுதியைச் சேர்ந்த நீலகண்டன் காயத்ரி தம்பதியை தேடி தினமும் 15 மாடுகள் உணவுக்காக வருகின்றனர். நாங்கள் வந்து முதல்ல ஆரம்பித்தது வந்து சமையல் தொழில் தான். கடந்த 15 வருஷமாக முடியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் நாங்கள் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் மாதிரில் வாசலில் ஒரு 2-3 மாடு வந்துக்கிட்டு இருந்தது. எங்களால் முடிஞ்ச காய்கறி குப்பை, காய்கறிகள், மீந்த காய்கறிகள், மீந்த சாதங்கள் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். அது 1-2 ஆச்சு, 2-4 ஆச்சு. இன்றைக்கி வந்து 15-20 மாடு வரையும் வந்து போய்கிட்டுருக்கு. இதுவரையும் நாங்கள் இதை வந்து ஆத்ம திருப்தியோட மனசு ஒப்பி தான் ரெண்டு பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக அவங்கவுங்க கல்யாணம் ஆகி நல்லபடியாக இருக்காங்க. எனக்கு ஒரு பேரன். நாங்கள் 2 பேரும் தனியாக, அவங்க 2 பேரும் இதுவானவங்கன்னா நாங்கள் 2 பேரும் இதை தனியாக இதை ஒரு சந்தோஷமாக எடுத்து நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இதில் வந்து என்ன ஒரு சந்தோஷம்னாக்க, 2, 4 ஆச்சு, 4, 6 ஆச்சு, 6, 8 ஆச்சு, இன்றைக்கி 15 மாடு கிட்டத்தட்ட வருது. நாங்கள் எத்தனையோ பேருக்கு சமைச்சு கொடுக்குறதுனால இதுக்கும் ஒரு 1 கிலோ 2 கிலோ அரிசி போட்டு, ஒரு நாளைக்கு அரிசி சாதம் வைப்போம், ஒரு நாளைக்கு கீரை வைப்போம், ஒரு நாளைக்கு காய்கறிகள், ஒரு நாளைக்கு தீவனங்கள், இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவரையும் இது தொடர்ந்துருக்கு. மாடுகள் பிளாஸ்டிக் பைகள் சாப்பிடுவதை பார்த்து மனம் கலங்கி வீட்டில் வைத்திருந்த காய்கறிகளை கொடுத்துள்ளனர். காலப்போக்கில் மாடுகளுக்காகவே உணவு தயார் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். நாள் 1க்கு 2 வேளை மட்டும் உணவு சாப்பிட்டு மீதி பணத்தை சேமித்து மாடுகளுக்கு உணவு வழங்கி வருகின்றனர். தெரிஞ்சவங்களோடதெல்லாம் எங்களுக்கு யாரு ஓனர்லாம் எங்களுக்கு தெரியாது சார். அது வரும், காலையில் வரும் சார், 6 மணிலேருந்து வருவாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து ஒருத்தரா வந்து சாப்பிட்டு போவாங்க. சில டைம் வந்து கூட்டம் கூட்டமாக வருவாங்க. அவங்க எப்படி வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உணவை பிரித்து போடுவோம். ஆனால் எல்லாருக்கும் இல்லைங்காமல் எல்லாருக்கும் போடுவோம். என்ன ரோட்டில் நிறையா நான் மாடுகள் வந்து கண்ணா பின்னான அலைஞ்சிட்டு இந்த இதெல்லாம் பிளாஸ்டிக்கு துணி அதெல்லாம் சாப்பிட்றத பார்த்துட்டு எங்கள் 2 பேருக்கும் மனசு பொறுக்காமல் தான் நாங்கள் ஒரு சின்னதாக தான் ஒரு ஆத்ம திருப்திக்கு தான் இதை ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கி இது வந்து எங்களை நம்பி ஒரு 15 மாடு இந்த வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும்னு ஒரு நம்பி அத்தனை பசங்களும் வராங்க. அதை நாங்கள் எங்கள் குழந்தைங்களாக தான் பார்க்குறோம். எங்களுக்கு அதுகளுக்கு செஞ்சதில் வயிறார கொடுத்ததில் அதுகளுக்கு வயிறு நிறைஞ்சுதா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களால் முடிஞ்சதை கொடுத்தோம். அதுகளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் திருப்தி. அதுகள் எங்களுக்கு எங்கள் 2 பேருக்கும் கண்ணால் நன்றி சொல்லிட்டு போகிறத நாங்கள் ஆத்மார்த்தமாக உணர்கிறோம். இதை எங்களுக்கு 2 பேருக்குமே அது ஒரு சந்தோஷம்.